சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், இந்த வழக்கின் முழு விவரம் என்ன? அதிமுகவுடைய தலைமை நிர்வாகம் யாருக்கு என்ற அதிகார போட்டி தொடர்ந்து ஒரு முடிவில்லாமல் நீண்டு கொண்டே இருக்கிறது. சட்ட ரீதியாக இந்த வழக்கு என்பது உயர்நீதிமன்றத்தை கடந்து உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்திலும் இது தர மனுக்கள் என்பது நிலுவையில் இருக்கின்றன. இந்த சூழலில் தான் உச்சநீதிமன்றத்தில் OPS தரப்பிலிருந்து தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை என்பது தற்போது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி ரமணா இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவருடைய விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு நடைபெற்றது என்னென்ன என்ற ஒரு கேள்வியை நீதிபதி கூடிய சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அதற்கான பதிலை தற்போது வாதமாக வருகிறார்கள். குறிப்பாக சட்ட விதிகளுக்கு முரண்பட்டுதான் அன்றைய தினம் பொதுக்குழு கூட்டத்தில் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் விதிகளுக்கு உடன்பட்டே தங்களுடைய தரப்பினரையும் கட்சியிலிருந்து நீக்கியதாகவும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் இரு தரப்பும் சமரசத்திற்கு உட்பட தயாரா என்ற ஒரு மிக முக்கிய ஒரு கேள்வியினை நீதிபதி தற்போது எழுப்பியிருக்கிறார். அதற்கு ஓபன் சொல்லும் தரப்பு தயார் என பதிலளித்திருக்கக்கூடிய சூழலில் சமரசம் செய்வதற்கு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு பதில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அந்த 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் தொடர்பான வழக்கின் விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழலை இரண்டு தரப்பு குறிப்பாக ஓபன் சொல்லும் தரப்பும் அதே போன்று எடப்பாடி பழனிசாமி தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து வராங்க. ஓபிஎஸ் தரப்பில் வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் தன்னுடைய தங்கள் தரப்புடைய வாதத்தை முன்வைத்து வருகிறார். அதாவது 11ஆம் தேதி விதி முடிவுகள் அனைத்துமே அதிமுகவுடைய உட்கட்சி சட்ட விதிகளுக்கு எதிரானது, அதே நேரத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராகவும் இந்த பொதுக்குழுவுடைய முடிவுகள் உள்ளதாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு 11ஆம் தேதி எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு கோரிக்கையை வாதமாக முன்வைத்திருக்கிறார். அதாவது 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் அன்றைய தினம் அந்த தீர்மானங்கள் அனைத்தும் தேதி ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட்டி அதில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதும் அதிமுகவுடைய உட்கட்சி விதிகளில் சில சண்முகப்பிரியன், உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.